வணக்கம். நாம் இன்றைக்கி வெற்றிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெற்றிலையோட இங்கிலீஷ் நேம் பெட்டல் லீவ்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வரும். ஓகே. வெற்றிலை ஒரு அருமையான மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை. வயிற்று கோளாறுகள் நீங்க அற்புதமான மருந்து. கல்யாண வீடுகளில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. சிலருக்கு கல்யாண வீடுகளில் சாப்பிட்டு விட்டு வெற்றிலை போட்டால்தான் மனம் திருப்தியாகும். தமிழகத்தை பொறுத்தவரை வெற்றிலை பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெற்றிலையை தொடர்ந்து உட்கொள்வது மனித உடலின் கபம் மற்றும் வாத தோஷங்களை சமநிலைப்படுத்துகிறது. வெற்றிலையில் உள்ள கார்மினேட்டிவ் வாயு மற்றும் கேஸ்ட்ரோ புரொடக்டிவ் பண்புகள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. வெற்றிலை சாறை மிளகு கலந்து 2:2 விகிதம் ஒரு நாளைக்கு 2 முறை கொடுக்க செரிமானத்தை அதிகரிக்கும். போல் இருமல், மந்தத்தன்மை, தலைவலி, வாய் ஆரோக்கியம், முகப்பரு போன்ற பலவற்றிற்கு நிவாரணமாக பயன்படுகிறது. காயங்கள் ஏற்பட்டால் வெற்றிலை சாற்றை பிழிந்து காயத்தின் மேல் தடவி அதன் மேல் புதியதாக பறித்த வெற்றிலையை வைத்து மூடி வைக்கவும். இவ்வாறு செய்யும்போது காயம் மிகவும் வேகமாக குணமடையும். கண்களில் ஏற்படும் அரிப்பு பிரச்சனைகளை தடுக்க 5 முதல் 6 வெற்றிலை இலைகளை 1 கப் தண்ணீரில் வைத்து கொதிக்க விடவும். பின்னர் அது குளிர்ந்தவுடன் அந்த நீரை வைத்து கண்களை கழுவ வேண்டும். மூட்டு வலி மற்றும் வீக்கம் ஏற்பட்டால் மென்மையான வெற்றிலையை பேஸ்ட் போல் ஆக்கி வீக்கம் நிறைந்த இடத்தில் தடவலாம். வெற்றிலையை சூடாக்கி பாதிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் இறுக்கமாக கட்டினால் வலியின் தீவிரம் குறையும். முதுகுவலி ஏற்படும் போது வெற்றிலை சாற்றை தேங்காய் எண்ணெயில் கலந்து நீர்த்து வலி இருக்கும் இடத்தில் மசாஜ் செய்தால் சிறந்த பயன் தரும். இவ்வாறு பல நன்மைகள் கொண்ட வெற்றிலையை நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் வளர்த்து பயன்பெறுவோம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ.